கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐ டிசார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக இந்த ஐ டிசார்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அதிகமாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது, லேட் நைட்டில் தூங்குறது, நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அண்டு புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா பேருக்கு கண் பிரச்சனை வருது. அண்ட் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியுமே ஒரு முக்கியமான காரணம். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கும்போது ஐ டிசார்டர் இருக்கும். அண்ட் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மேண்டிட்ரி ஆனதுனால பேரண்ட்ஸே குழந்தைங்க கையில் கேஜெட் கொடுத்து யூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அவங்க கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஐ டிசார்டர்ஸை சரி பண்ணக்கூடிய ஈஸியான சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ டிசார்டர்ஸ் முழுமையாக குணமடைஞ்சிடும். ஃபஸ்ட் திங், மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது, அதாவது சன்ரைஸ் ஆகி ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சன்னை நேர் கண்ணால் பார்க்கணும். இப்படி நேராக பார்க்கும்போது கண்ணில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இனிஷியலாக பார்க்க முடியாது. கண் கூசுறது, கண்ணில் தண்ணி வடிகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அப்படியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 or 2 days உங்களால் ஈஸியாக அந்த சன்னை நேராக பார்க்க முடியும். லைக் ஃபஸ்ட் நாள் நீங்கள் பார்க்கும்போது சன் ரொம்ப பிரைட்டாக கண் கூசுகிற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சன்னை சுற்றி ஒரு கருப்பு கலரில் ஆகிடும். அண்ட் சன் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே பார்க்க முடியும். இப்படி சூரியனை நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், லைக் ஷார்ட் சைட் இருந்தாலும் சரி, லாங் சைட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த இஷ்யூஸ் இருந்தாலுமே இந்த ஐ டிசார்டர்ஸை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு ஒரு இயற்கையான முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது தாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாகும். அண்ட் சில பேருக்கு கண்ணில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சோர்வு இருக்கும். இந்த மாதிரி சோர்வு இருக்கிறது கூட இந்த சூரியனை நேராக பார்க்கும்போது அந்த நாள் ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் கண் நல்லா பிரைட்டாக தெரியும், பிளர்ராக தெரியறதுலாம் பிரைட்டாக தெரியும். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதை தவிர்த்து சுஜோக்கில் அக்குபஞ்சரில் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இருக்குது. நம்ம கை கட்ட விரலில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளி தான் அது. இந்த புள்ளிக்கு கை கட்ட விரலில் இது நம்ம கண் பகுதி. இந்த கண் பகுதியில் நீங்கள் அழுத்தும் போது பெயினோ எரிச்சலோ இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். இந்த புள்ளியும் அண்ட் இதுவும், ஸோ இது ரெண்டுமே நம்ம கண்ணோட புள்ளி. இந்த ரெண்டு புள்ளியில் நீங்கள் ஒரு வெந்தயத்தையோ இல்லை மிளகோ ஒட்டி வைக்கும்போது இந்த பாயிண்ட் ரெகுலராக ப்ரெஷர் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் ஆக்டிவேட் ப்ரெஷர் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இதனால் கண் பார்வை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் குணமாகும். அண்ட் அதை தவிர்த்து அக்குபஞ்சரில் ஒரு இன்னொரு புள்ளி இருக்குது. கால் கட்ட விரலில் நகக்கண் ஓரத்தில் உள் சைட் இருக்கக்கூடிய நகக்கண் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இது லிவர் 1 சொல்வோம். இந்த லிவர் 1ங்கிற புள்ளியை தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணும்போது கண் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே குணமடையும். இந்த ஒரு புள்ளியில் கண் பிரச்சனையை மட்டும் இல்லைங்க, லிவர் சம்மந்தமான பிரச்சனையும் முழுமையாக குணமடையும். நன்றி.